ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்களோட கரண்குமார். இது உங்கள் எக்ஸ்பிளோரர் ஆஃப் த எக்ஸ்ப்ளோரர். இது என்னென்னா ஜஸ்ட் விளாக் தான், ஃபுட் வீடியோ கிடையாது. இது என்ன விளாகுங்கிறத ஆல்ரெடி நீங்கள் டைட்டில் ஒரு தம்ப்னெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், இந்த லாக்டவுனில் நிறையா பேர்த்துக்கு நிறையா கெட்டது நடந்திருக்கு, ஒரு சிலருக்கு நல்லது நடந்திருக்கு. இது என்னென்னு பார்த்துக்கிங்களேன், 4 வருஷம் கஷ்டப்பட்டு நம்ம டிகிரியை முடிச்சுட்டு அந்த கான்வெகேஷன்டேன்னு அந்த வக்கீல் கோட்லாம் போட்டு அந்த ஹேட்லாம் மாற்றி சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கள்ல, அந்த இது கொடுக்க வேண்டியது. பட் இந்த லாக்டவுன் கொரோனா டைம்ங்கிறனால வந்து அது தள்ளி போய் இப்போ வந்து அந்த டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் தனியாக கொடுக்குறேன், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காலேஜிலேருந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. சரி, நம்ம கோர்ட் தான் போட முடியல, அந்த சர்டிஃபிகேட்டையாவது வாங்கிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு அதை வாங்கலான்ட்டு போகிறோம். சரி, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வரேன் இருக்காங்க, ஸோ அவங்களையும் மீட் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இதை ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருக்கும். இந்த லாக்டவுன் டைமில் எப்படி இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குறாங்கிறத பார்த்துப்போம். ஓகே, அப்படியே அந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்ம காலேஜுக்குள்ளார வந்தாச்சு. இதுதான் காலேஜ், பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரூரில் இருக்குது. ஸோ வந்து நான் ஈஸியாக வந்து வாங்கிட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். காலையில் 9:30 கிளம்பியிருப்பேன். என்ன ஆகிப்போச்சுன்னா வண்டியில் கொஞ்சம் ப்ராப்ளம், ஸோ கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ 10:20. ஆமாம், ஸோ இப்போ வந்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் வரேன் இருக்காங்க, ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுறேன். அவங்க வந்தோன்னு நம்ம உள்ளே போய் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இப்போ காலேஜுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் காலேஜோட என்ட்ரன்ஸ், ஜென்ரல் லைப்ரரி. இப்போ நம்ம ஆஃபீஸ் ரூம் போயிட்டு நோட் யூனிஃபார்ம் வாங்கிட்டு போகலாம். ஆஃபீஸ் ரூம் இப்போ நோட்டி வாங்கியாச்சு. அடுத்து நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதான், போய் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. A little longer than a few minutes later. ஓகே, இப்போ நம்ம வந்து நோடி ஃபார்ம்லாம் கொண்டு போய் கொடுத்தாச்சு. அவங்க வந்து டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணுவோம். இதில் இடையில என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, இந்த இது லைப்ரரி கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க எல்லா காலேஜ்லேயும், அந்த கார்டை நான் தொலைச்சிட்டேன். அதை கொடுத்தா தான் நோடியை கொடுப்பேன்ட்டானுங்க. ஸோ அதுக்கு போய் ஃபைனை கட்டிட்டு அப்புறமா வந்து நோடி வாங்கி இப்போ அவங்களை கொடுத்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம், அது உள்ளார கொடுத்துருவாங்க நம்புகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நான் கடைசியாக இருந்த கிளாஸ் ரூமை பார்க்கலான்னு வந்திருக்கேன். லெக்சர் ஹால் 206, இதுதான் நான் கடைசியாக இருந்த கிளாஸ் ரூம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கிளாஸுக்கெல்லாம் வந்து. இந்த கடைசி பெஞ்சில் தான் உக்காந்துருப்போம். இங்கே தான் உட்காந்து கிளாஸை கவனிக்கிற மாதிரி ஹேண்ட் கிரிக்கெட்டு எல்லாம் விளையாடுறது எல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இது ஒரு மலரும் நினைவுகள் தான். சரி வாங்க, வெளியே போயிட்டு இந்த வீடியோ முடிச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, எங்கள் காலேஜுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட் வாங்கினது.
இதான் அந்த சர்டிஃபிகேட்டு. ஃபைனலி ஐ எம் கரண் குமார் பி டெக். ஏன்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி நான் படிச்சிருந்தேன் ஐடி. ஸோ கோர்ஸ் கம்ப்ளீஷன், அதாவது டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. எவ்வளோ கனவு இருந்துச்சு அந்த வக்கீல் கோர்ட்லாம் போட்டு அப்பா அம்மா கூட வந்து எடுப்போம்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அந்த கொரோனா இருக்கே, இது நம்மளை இப்படி பழி பண்ணிடுச்சு. ஓகே பரவாயில்ல, நம்ம இந்த சர்டிஃபிகேட்டாவது வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அங்கே இருக்காங்க பாருங்கள், காமிச்சிடு. இதோ அவங்களாம் அங்கே இருக்காங்க. அவ்வளோதான், எல்லாத்தோட அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடலான்ட்ருக்கும். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகேவா, நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, அதை வச்சு வெயிட் பண்ணுங்கள். பாய்.